வெயில் ரொம்ப நேரம் நிற்க வேண்டியிருக்குது, கொஞ்சம் ஜூஸ் கிடைக்குமா? நீங்கள் ஜூஸ் தர வேண்டாம், உங்கள் ஜூஸ் எனக்கு தேவையில்லை, நான் சோப்பை ஜூஸாக மாற்றி காமிக்கிறேன். கெமிக்கல் ரியாக்ஷனா? என்ன ரியாக்ஷன்? பெட் வச்சுக்கலாமா? அப்படி மாற்ற முடியலைன்னா நான் உங்களுக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு ஈஸி பண்ணிடுறேன். அப்புறம் இந்த செருப்பு தொடப்பம் அதெல்லாம் வச்சு அடிச்சிட மாட்டிங்களே? ஏ மாயமில்லை மந்திரமில்லை, எல்லாரும் ஜோராக கைத்தட்டு. வந்துடு சீஸே, சாரி வந்துடு ஜூஸே. எனக்கு கெமிக்கல் ஃபார்முலாம் தெரியாது, ஃபிசிக்ஸ் ஃபார்முலா தெரியும். ஃபிசிக்ஸ் ஃபார்முலா வச்சு உங்களுக்கு சோப்பை ஜூஸாக மாற்றி காட்டுறேன். என்ன இது, லைனே மூவ் ஆக மாட்டேங்குது? இந்த மாதிரி இருந்தால் நான் எப்போ மளிகை சாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறது? சோசியல் டிஸ்டன்ஸ்னு கேப் விட்டு நின்னா அந்த கேப்பில் வந்து 4 பேர் நிற்கிறாங்க, என்னத்த சொல்கிறீங்க? உங்களே என்ன பரவாயில்லையா, ஓரளவுக்கு போகுதா? ஹலோ சார், ஹலோ ஹலோ, கையில் என்ன ஜூஸா? ஹீட், ரொம்ப வெயில், அதனால் தேவைதான். ஆமாம் சார், ஜூஸ் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். மளிகை கடை, காய்கறி கடை, இப்படி எல்லா இடத்துக்கும் போக வேண்டியிருக்கு, வெயில் வேறு. அதுதான் உங்கள் கையில் என்ன சோப்பா? வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹேண்ட் வாஷ் லிக்விடு காலியாக போச்சு. அதுதான் சோப்பை கையில் வச்சுருந்தா மட்டும் போதாது, வாஷ் பண்ணணும், 20 செகண்ட்ஸ் ஆகுது. அதெல்லாம் பண்ணிடுவோங்க, சாமான் வாங்கிட்டு டேப் போட்டில் கொஞ்சம் தண்ணியை கிணியை பிடிச்சி கழுவிடுவேன். ஹலோ சார், எனக்கு முன்னாடி நிற்கிறீங்களே, உங்களை தான். கொஞ்சம் முன்னாடி போங்க, அந்த கேப்பில் ஆளுங்க வந்துட போகிறாங்க. சோசியல்? என்னது சோசியலா? ஆ, நான் சோசியல் டைப்பாக எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். சோசியல் அது இல்லையா? சோசியல், சோசியல் சயின்ஸ். நான் வந்து 10th படிக்கும்போது மேத்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் படிச்சிருக்கேன். சோசியல் டிஸ்டன்ஸ். ஓ, சோசியல் டிஸ்டன்ஸு, அதனால் கேப் விட்டு நிற்கிறீங்க. அதை முதலே சொல்லிட்டு போக வேண்டியதானே? அதை விட்டு போட்டு சோசியல் சோசியல் சோசியல்னா நான் என்ன மீனிங் எடுத்துக்கிறது? நானே வெயிலில் மண்டை காஞ்சி போய் கிடக்கிறேன், இதில் நீங்கள் வேற. ஹலோ சார், ஹலோ ஹலோ, வெயில் ரொம்ப நேரம் நிற்க வேண்டியிருக்குது, கொஞ்சம் ஜூஸ் கிடைக்குமா? நோ எக்ஸ்கியூஸ். ஃப்ரூட்ஸை வாங்கி கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் உங்களுக்கு ஈஸியாக. ஐயோ, பேக் கீழே விழுந்துருச்சே, பக்கத்தில் நிற்கிறவன் தொல்லை தான் தாங்க முடியலண்ணா, இது வேறையா? கொரோனா தரையில் கூட கிடக்குன்னு சொன்னாங்களே, ஒருவேளை தரையில் விழுந்த பேக்கில் ஒட்டி அதை தொட்டு என் கைக்கு வந்திருக்குமோ? எதுக்கும் சோப்பு வாங்கி கழுவிடுவோம். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் சோப் கிடைக்குமா? வாஷ் பண்ணிட்டு கொடுத்துட்றேன். ஹேண்ட் வாஷ் லிக்விடு காலியாக போச்சுன்னு சோப்பை சேஃபாக கையில் எடுத்துகிட்டு வந்தால் உங்களுக்கு ஈஸியாக. ஓகே சார், இப்படி வேணால் பண்ணுவோம். நான் சோப்பு கொடுக்குறேன், நீங்கள் ஜூஸ் கொடுங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? ஓகே சார், இப்படி பண்ணலாம். நீங்கள் ஜூஸ் தர வேண்டாம், உங்கள் ஜூஸ் எனக்கு தேவையில்லை, நாம் மளிகை சாமான் வாங்கிட்டு போகிறதுக்கு எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், அதுக்குள்ளே ஒன்று பண்ணலாம். நான் சோப்பை ஜூஸாக மாற்றி காமிக்கிறேன். அதான் சார், கை கழுவுற சோப்பை குடிக்கிற ஜூஸாக மாற்றி காமிக்கிறேன்னு சொல்கிறேன். கெமிக்கல் ரியாக்ஷனா? என்ன ரியாக்ஷன்? காம்பினேஷன் ரியாக்ஷன், சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், என்ன ரியாக்ஷன் சார்? நான் மாற்றி கேட்டுறேன், பெட்டு வச்சுக்கலாமா? ம், வச்சுக்கலாம். என்ன பெட்டு வச்சுக்கலாம்? எக்கனாமிக்கலாக ரொம்ப டவுனாக இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆன்லைன்லேயே வேலை பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு 2000 ரூபாய்க்கு ஈஸி பண்ணுங்களேன், 1 இயர் பிளான்.
அப்படி மாற்ற முடியலைன்னா நான் உங்களுக்கு ஒரு 2000 ஈஸி பண்ணிடுறேன். ஈஸியெல்லாம் வேண்டாம், 2000 கையில் கொடுத்துருங்க. நான் அடுத்த மாதத்துக்கு சேர்த்து மலேசியா வாங்கிட்டு போயிடுறேன். ஓகே சார், டன் சார். ஓகே தானே, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் சார். நம்ம மாற்றினதுக்கப்புறம் இந்த செருப்பு தொடப்பம் அதெல்லாம் வச்சு அடிச்சிட மாட்டிங்களே. நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா நான் ஏன் அடிக்க போகிறேன் சார்? நான் மறுபடியும் கேட்குறேன், ஓகே தானே? ஓகே. ஏ மாயமில்லை மந்திரமில்லை, எல்லாரும் ஜோராக கைத்தட்டு. யோ, யார் யாது? ஹலோ, ஃப்ரெண்டுங்க பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் லைனை பாருங்கள், அந்த கேப்பில் 4 பேர் நுழைய பார்க்குறாங்க பாருங்கள் சார். நீங்கள் இதை பாருங்கள் சார். ஆம்ரக்கா டூம்ரா, கொரானாக்கா டூம்ரா, வந்துடு சீஸே, சாரி வந்துடு ஜூஸே. அப்படியெல்லாம் சொன்னால் ஜூஸ் வராது அப்படிங்கிறத நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் சார். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபார்முலா தான் கரெக்டு, ஆனால் எனக்கு கெமிக்கல் ஃபார்முலாலாம் தெரியாது, ஃபிசிக்ஸ் ஃபார்முலா தெரியும். ஃபிசிக்ஸ் ஃபார்முலா வச்சு உங்களுக்கு சோப்பை ஜூஸாக மாற்றி காட்டுறேன். ஒரு பேப்பரும் பேனாவும் வாங்க அண்ணே, ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுத்துடுங்க சார். உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ஃபார்முலாலாம் தெரியுமா? ஃபிசிக்ஸில் நிறைய ஃபார்முலா இருக்குது, உங்களுக்கு என்ன ஃபார்முலா வேணும்? நியூட்டன் செகண்ட் லா, F=ma. வா, உங்களுக்கு எல்லா ஃபார்முலாவும் தெரியுது, சூப்பர் சார். சார் இங்கே வாங்க, ஃபஸ்ட்டு பேப்பரில் சார் வாங்க, நியூட்டன் செகண்ட் லாவை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடுவோம். F=ma. சார் அக்கார்டிங் டு மேத்தமெட்டிக்ஸ், ஒரு ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடும் ரைட்டு சைடும் ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட்டாலேயோ இல்லை வேரியபிளாலேயோ மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ அந்த ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகாது. இது உங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா கெமிஸ்ட்ரிலாம் கரைச்சி குடிச்சிருக்கீங்க. அப்போ இது ஒரு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், இது உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்மால் ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிளை லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். F=ma. எஃப் இன்ட்டு ஏவை எப்படி எழுதலாம்? எஃப்ஏ. எம்ஏஏ இதை எப்படி எழுதலாம்? எம்ஏஏ. எம் இன்ட்டு ஏ இன்ட்டு ஏயை எம்ஏஏன்னு எழுதலாம். இப்போ எஃப்ஏ இதை வாசிங்க பார்ப்போம். ஃபா, சூப்பர் சார். எம்ஏஏ இதை வாசிங்க பார்ப்போம். மா, சூப்பர். எஃப்ஏ இஸ் நத்திங் பட் சோப். மா இஸ் நத்திங் பட் ஜூஸ். ஃபா இஸ் ஈக்குவல் டு மா, சோப் இஸ் ஈக்குவல் டு ஜூஸ். நாம் சோப்பை ஜூஸை மாற்றிட்டோம். ஹலோ, எங்கே மாற்றினீங்க? உங்கள் கையில் இருக்க சோப்பு அப்படி தானே இருக்குது சார்? நான் சோப்பை ஜூஸாக மாத்திரம்தான் சொன்னேன், இந்த சோப்பை ஜூஸாக மாத்திரன்னு சொல்லலை. உங்கள் மூஞ்ச பார்த்தா உங்களுக்கு ஒதும் புரியலன்னு நினைக்கிறேன் சார். எஃப்ஏ ஃபா சோப்போட ஒரு பிராண்டு, மா ஜூஸோட ஒரு பிராண்டு. ஃபா இஸ் ஈக்குவல் டு மா, சோப் இஸ் ஈக்குவல் டு ஜூஸ். சோப்பை ஜூஸாக மாற்றிட்டோமா சார்? நீங்கள் ரெஸ்ட் எடுத்து ஷாக்காங்க, இப்போ அது நமக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் மறக்காமல் ஈஸி பண்ணிடுங்க, நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.